ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2015 நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாத்தாள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போது போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க, ஸோ ரிவிஷனும் பண்ணிட்டு இருப்பீங்க. இது மாதிரியான சில முந்தைய வினாத்தாள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இந்த கடைசி டைமில் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எத்தனை வினாக்கள் தெரியுது, உங்களுக்கு தெரிந்த வினாக்கள் எத்தனை இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்களே வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இனி வர வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது நம்ம பொது தமிழ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம். இரண்டு வினாத்தால் பார்க்க போகிறோம். இது 2015. அடுத்தது வரக்கூடிய வீடியோவில் 2013 இருக்கும். அதற்கடுத்தது நாளைக்கு பொது அறிவு பார்க்கலாம். நாளைக்கு ஃபுல்லாக நம்ம பொது அறிவு தான் பார்க்க போகிறோம். எப்படி தான் கேட்குறாங்க பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? பிறமொழி இல்லாத தொடர் எது? அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. சரியான சொற்றொடரை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பில் தவறு. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு. உயர்வு கருதல் பிறப்பில் தாழ்வு தவறு. ஆப்ஷன் பி, பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு. அதுதான் கரெக்டான ஆன்சர். அதற்கடுத்தது மூணாவது, கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை? எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன். அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார். நம் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கதன்று. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். இதில் எது சரியானது அப்படின்னா 3 மற்றும் 4. நம் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. அவையெல்லாம் மாதவியின் நூல்கள். அதற்கடுத்தது நான்காவது, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். முட்டையிட்டது சேவலா பெட்டையா? இவ்வினாவில் அமைந்துள்ள வழு வினாவழு. வரை இவ்வேர் சொல்லை வினையால் அமையும் பெயராக்குக. வரை இவ்வேர் சொல்லை வினையால் அமையும் பெயராக்குக. வரைந்தவன். அதற்கடுத்தது ஆறாவது பாருங்க. டெலிகேட் சாம்பியன் ப்ரோஃபோல் புரோட்டோகால். இதனுடைய தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டெலிகேட் சாம்பியன் ப்ரொபோசல் புரோட்டோகால். ஆப்ஷன் சி. டெலிகேட் அப்படின்னா பேராளர், சாம்பியன் வாகைச்சூடி, ப்ரொபோசல் கருத்துரு, புரோட்டோகால் அப்படின்னா மரபுத்தகவு. அதற்கடுத்தது ஏழாவது பாருங்க. ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு. ஊ அப்படின்னா என்னன்னா இறைச்சி. தூ என்னும் சொல்லின் பொருளை பின்வருவற்றுள் எது? தூ என்னும் சொல்லின் பொருள் உன். ஒன்பதாவது பொறுத்துக. சரதம் சூளிகை மகோததி அவனி. இந்த பக்கம் நிலாமுற்றம் நாடு வாய்மை கடல். ஆப்ஷன் ஏ. சரதம் அப்படின்னா வாய்மை, சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம், மகோததி அப்படின்னா கடல், அவனி அப்படின்னா நாடு. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிளகு நீரை சாத்தமுது என்பது வைணவ மரபு. ஆசிரியரை ஐயா என்றே அழைப்பதற்கு வேலூர் ஆம்பூர் வட்டாதார் மரபு. அமுதத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேழ்வதனை கொட்டகை என்பது செட்டிநாடு மரபு. ஸோ ஒவ்வொரு இடத்துடைய மரபு கொடுத்துட்டு இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி, அமுதத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு. பதினொன்றாவது, எண்ணிய எண்ணியாங்கு எழுதுபவர் எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை. எண்ணிய எண்ணியாங்கு எழுதுபவர் எண்ணியார். இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகை. கீழ்கதுவாய், தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க. வெண்மதி ஈக்குவல் டு வெண்கூட்டல் மதி. ஆப்ஷன் ஏ. வெண்மதி ஈக்குவல் டு வெண்கூட்டல் மதி. பதிமூணாவது, பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையை காண்க. இதில் எது பொருந்தலை அப்படின்னா ஆப்ஷன் டி, அழுது அடையடைந்த அன்பர் திருமூலர். அழுது அடியடைந்த அன்பர் வந்து அப்பர் தான் வரும், ஆனால் இங்கே திருமூலர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் லோம்பம்மின் அதுதான். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு, எல்லாருக்குமே தெரியும். பதினைந்தாவது பாருங்க. திருக்குறள் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? திருக்கூட்டல் குறள் ஈக்குவல் டு திருக்குறள். மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலில் திருக்குறள் என பெயர் பெற்றது. நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்ற திருக்குறளை கூறுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. திருவள்ளுவர் காலம் கிமு 32 என்றும் கூறுவர். இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது.
இதில் எது சரியானது? ஒன்று அப்புறம் மூன்று சரியானது. அது என்னென்ன அப்படின்னா, திருக்கூட்டல் குரல் ஈக்குவல் டு திருக்குறள், மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. மூன்றாவது, திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. அதற்கடுத்தது 16வது, பாரதிதாசன் வெளியிட்ட இதை குவில் குயில் அது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பொறுத்துக்க, கோக்கதை நாடு பார்ப்பு புள்ளினம் அல்லற்பழனம் பறவை இனம் சேற்று வயல் சேரநாடு குஞ்சு. ஆப்ஷன் சி, கோக்கதை நாடு அப்படின்னா சேரநாடு, பார்ப்பு அப்படின்னா குஞ்சு, புள்ளினம் அப்படின்னா பறவை இனம், அன்னற்பழனம் அப்படின்னா சேற்று வயல். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர், நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர். ஏலாதி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? ஏலாதி பற்றி பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலாதி நூல் தற்சிறப்பாயிரம் சிறப்பாயிரம் உட்பட 100 செய்யுட்களை கொண்டது. ஏலக்காய், லவங்கம், சிறுநவர்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருள்கள் சேர்ந்த மருந்து உடற்பிணி போக்கி நலம் செய்யும். அதுபோல் ஏலாதியில் ஒவ்வொரு செய்யலிலும் சொல்லப்பட்ட 8 கருத்துக்களும் மக்களது மனநோக்கிய அறியாமையை போக்கி தெளிவு தருகின்றன. இதில் எது சரியானது? 1 மற்றும் 3. பொருந்தாத இணையை கண்டறிக, இயேசு பெருமான், எச்சே கிருஷ்ணபிள்ளை, சிவபெருமான், சுந்தரர், புத்தபெரான், நீலகேசி. ஆப்ஷன் சி, புத்தபெரான், நீலகேசி, பொருந்தாத இணை. திருக்குற்றால குலவஞ்சி பற்றிய சரியான கூற்று, திருக்குற்றால குலவஞ்சி நூலை இயற்றியவர் திரிகுடராசப்ப கவிராயர். மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர். திருக்குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குறத்தி கூறி சொல்வதும் குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள். குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. வசந்தவல்லி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது. 1 மற்றும் 2 சரியானவை. மயங்கி மர்க்கிற் பிணங்கி வணங்கி உயங்கி யொருவர்கொருவர். அதாவது மயங்கி மர்க்கிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர்கொருவர். இதனை கூறியவர் ஒட்டகுத்தர். அதற்கடுத்தது, ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் ஒற்றுமை காப்பியம் அப்படின்னா சிலப்பதிகாரம். அம்மானை பற்றிய கூற்றுகளில் சரியானவை, அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று. அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். பாடிக்கொண்டே பந்துகளை உருட்டி விளையாடுவது பந்து விளையாடல் ஆகும். அம்மானை பாடலில் ஒரு கருத்து வினா எழுப்பி அக்கருத்தை மறுத்தல் இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் ஒரு செய்தி முடிவில் ஒரு நீதி இடம்பெறும். இதில் எது சரியானது? ஆப்ஷன் பி, 2 மற்றும் 1. 2 என்னன்னா, அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர். அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளில் ஒன்று. இது 2 மட்டும்தான் சரியானது, மீது எல்லாம் தவறு. கடற்பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக, விளைந்து முதிர்ந்து விழுமுத்து, பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது. ஆப்ஷன் பி. அதாவது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னா மதுரை காஞ்சி, பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகநானூறு, காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு, கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது அப்படின்னா பட்டினப்பாலை. புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்ன? புனையா ஓவியம் அப்படின்னா கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது. கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கிறது? மலை. திருவிளையாடல் புராணம் பற்றிய சரியான கூற்று எது? மதுரையில் எழுந்தி அருகிலுள்ள சோமசுந்தர கடவுள் செய்த 63 திருவிளையாடல்களை விளக்கி கூறும் பழைய வரலாற்று நூல் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவளவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. திருவிளையாடல் புராணத்தில் 65 படலங்களும் 3200 பாடல்களும் உள்ளன. 2 மற்றும் 3 மட்டும்தான் சரியானவை. என்னென்னா, திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர். 3வது, திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவளவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. பொறுத்துக, தமிழ் பிறமொழி துணைத்து தனித்திழங்குவது, எல்லா சொல்லின் பொருள் குறித்தனவே, தன்னர் இல்லாத தமிழ். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. இந்த நம்பர் படிக்கிறேன், கேளுங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்திழங்குவது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, த
தன்னேர் இல்லாத தமிழ், தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது. யார் யாரெல்லாம் அது சொன்னாங்க? ஆப்ஷன் சி பார்த்துக்கோங்க. சிறுபானாற்று படை, திருமுருகாற்று படை, பெருநானாற்று படை, பெரும்பானாற்று படை. ஆப்ஷன் பி. சிறுபானாற்று படை அப்படின்னா நல்லூர் நத்தங்கனார், திருமுருகாற்று படை அப்படின்னா நக்கீரர், பெருநாராற்று படை அப்படின்னா முடத்தாங்கண்ணியார், பெருபானாற்று படை அப்படின்னா கடியலூர் உரித்திர கண்ணார். 31வது பொறுத்துக. இன்டர்நெட் சர்ச் இன்ஜின், இ ஜர்னல், இ புக் அப்படின்னா என்னென்ன? ஆப்ஷன் சி இன்டர்நெட் இணையம், சர்ச் இன்ஜின் தேடுபொறி, இ ஜர்னல் அப்படின்னா மின்னிதழ், இ புக் மின்னூல். கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஆன்மநேய ஒருபாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர். பொருத்தமற்றது. பொறுத்துக. வைப்பு முறை, அகநானூற்றின் பாட்டு வைப்பு முறை, இதனுடைய திணை 10, 20, 30, 40. நெய்தல் திணை 6, 16, 26, 36. மருத திணை 4, 14, 24, 34. முல்லை திணை 2, 8, 12, 18. குறிஞ்சி திணை ஆப்ஷன் டி பார்த்துக்கோங்க. ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. வலை வலை, வாழை வாழை. ஆப்ஷன் சி. அப்படியே பொறுத்துக்கோங்க, நான் செகண்ட் டைம் தரேன். படித்தது வந்திருக்குதா? இது நீங்கள் படிச்சிருக்கீங்களா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். ரணியன் வதை படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. மழாசனக படலம் கம்பராமாயணத்தில் இல்லாதது. கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றியுள்ளார். 1 மற்றும் 2 சரியானவை. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் யார்? நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையும் பாடி முடித்தவர் பனு அகமது மரைக்காயர். பொருந்தாத ஒன்றை தேர்க. கண்ணதாசன் பாடல்கள் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா பொருந்தாத ஒன்று. ராசராச சோயனுலாவை பாடியவர் ராசராச சோயனுலாவை பாடியவர் ஒட்டகுத்தர். பொறுத்துக. மாணிக்கவாசகர், ஆண்டாள், சுந்தரர், திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ மாணிக்கவாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்டத்தொகை, திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர். முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்றவர் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தொல்காப்பியர். முன்னீர் வழக்கம் மகடுவு ஓடில்லை என்றவர் தொல்காப்பியர். கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதே தேர்வு செய்க. நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருவரர் பாடினார் அப்படின்றது பொருத்தமற்றது. இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் பாரதிதாசன். மாணிக்கவாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது? திருப்பெருந்துறை. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரகுமான். மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஆப்ஷன் டி. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தமிழ் பிரெஞ்சு கைழகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் வாணிதாசன். 49. புதுமை பித்தன், ஈரோடு தமிழ் நண்பன், வாணிதாசன், கண்ணதாசன் அவங்களுடைய இயற்பெயர் என்ன? ஆப்ஷன் பி புதுமை பித்தன் சோ விருத்தாசலம், ஈரோடு தமிழ் நண்பன் சகதீசன், வாணிதாசன் சோ வாணிதாசன் அப்படின்னா எத்திராஜ், கண்ணதாசன் அப்படின்னா சகதீசன், சாரி முத்தையா கண்ணதாசன். பொருந்தாத சொல்லை கண்டறிக. தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை, இதில் எது பொருந்தாதது? தத்தை சுகம் வெறுப்பு கிள்ளை. வெறுப்பு பொருட்டன்று, எப்படி பிரிக்கலாம்? பொருட்டு கூட்டல் அன்று. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஸ்பீடு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் அதை புரிஞ்சிக்கணும். சரணு புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் முடியும். ஏன்னா நமக்கு டைம் வந்து கம்மியாக இருக்குது, டைமை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. அதற்கடுத்தது ஆயுத குறுக்கம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம். ஆப்ஷன் டி. ஆயுத குறுக்கம் அப்படின்னா கக்ரீது, ஐகார குறுக்கம் அப்படின்னா கடலை, அவுகார குறுக்கம் அவ்வால், மகர குறுக்கம் மரும். அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை எழுதுக. ஆப்ஷன் பி மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. 54வது பொருத்தலாமா? விரிநகர், மலரடி, மாப்பலா வாழை, முதுமரம்.
ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி விரிநகர் அப்படின்னா வினைத்தொகை மலரடி அப்படின்னா ஊமைத்தொகை மாப்பல வாழை உண்மைத்தொகை முதுமரம் அப்படின்னா பண்புத்தொகை 55 மூன்று காலங்களில் ஒன்றையும் உணர்த்துவது முக்காலத்தையும் உணர்த்துவது படித்தல் கற்பித்தல் எழுதுதல் முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பொறுத்துக்குங்க ஆப்ஷன் சி மூன்று காலங்களில் ஒன்றனை உணர்த்துவது வினைமுற்று முக்காலத்தையும் உணர்த்துவது வினையச்சம் படித்தல் கற்பித்தல் எழுதுதல் தொயிர் பெயர் முற்று பெறாத வினைச்சொல் பெயரில் முடிவது பெயரச்சம் பொருந்தாத இணையை கண்டறிக மருதம் மீன் பிடித்தல் உப்பு விற்றல் இது வந்து நெய்தல் வரும் ஆனால் மருதம் இது பொருந்தாது அகர வரிசைப்படி சரியாக எழுதுக கண் கண்டம் கண்டு கன்னி அகர வரிசைப்படி ஐபிசி மாதம் அடமழை என்பாங்க இத்தொடரின் பிழை நீங்கிய வடிவம் ஐபிசி மாதம் அடைமழை என்பார்கள் 59 நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் வேற்றுமை உறுப்பேற்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நாம் என்பது நம் என்றும் தெரியும் நீ நீர் நீவீர் நீயீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர் ஆகும் இதிலிருந்து சரியானவை 1, 2, 3 சரியானவை 4வது தவறு கூவா முன்னம் இளையோன் குறுகினி கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக கூவம் அப்படின்னா என்ன குறுகினி அப்படின்னா என்ன ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சாரி வினையச்சம் 61 வாழை உலை விலை வளை ஆப்ஷன் டி வாழை அப்படின்னா இளம்பெண் உலை அப்படின்னா பிடரி மயிர் விலை அப்படின்னா தயிர் வளை அப்படின்னா சுரம் புன்னை மரம் இன்மையுள் இன்மை விருந்துறால் இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு பண்பாகு பெயர் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் அம்புஜத் அம்மாள் பொருத்தமற்ற கூற்று எது பொருத்தமற்ற கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அடுத்தது பொறுத்துக பாண்டியன் பரிசு குயில் பாட்டு ஆசிய ஜோதி சங்கொலி ஆப்ஷன் சி பாண்டியன் பரிசு பாரதிதாசன் குயில் பாட்டு பாரதியார் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார் 8 நூல்களுள் அகப்புற பாடல்களை கொண்ட நூல் எது பரிப்பாடல் முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை 3 × 900 = 3000 சேர சோழ பாண்டிய வேந்தர்களை பற்றி 3900 பாடல்களை அடங்கிய தொகுப்பு நூல் 3900 2700 பாடல்கள் உள்ளன 3900 ஆசிரியர் புகழேந்தி புலவர் சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல்கள் தொகுப்பே 3900 1 மற்றும் 4 சரியானவை திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார் ராமானுசர் 3 சிறுமையும் 6 பெருமையும் கொண்ட சங்க அகநூல் 500 நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தொண்டல் இது வந்து பொறுத்துக கொண்டல் தாமம் புரிசை மல்லல் ஆப்ஷன் ஏ கொண்டல் அப்படின்னா மேகம் தாமம் அப்படின்னா மாலை புரிசை மதில் மல்லல் அப்படின்னா வளம் முக்கூடர் பல்லு பற்றிய சரியான கூற்று முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பல்லன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பல்லு முக்கூடர் பல்லு நூலில் தஞ்சை மாவட்ட பேச்சு வழக்கை காணலாம் முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரிந்திலது பள்ளமான நீர் நிறைந்த சேற்று நிலத்தில் உழவு தொழில் செய்து வாழும் பாமரர்களாகிய பல்லர்களின் வாழ்க்கையை சித்தரிக்கும் நூல் சதகம் 1 மற்றும் 3 சரியானவை விற்பெரும் தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது விற்பெரும் தடந்தோல் வீர ராமன் கம்பராமாயணத்தில் வரும் திருவேங்கடந்தாதி எனும் நூலை இயற்றியவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் 500 முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடு பேயனார் கீழே காண்பவனவற்றுள் எவை சரியற்றது என கூறுக அகப்பொருள் பற்றிய நற்றினை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம் பெற்றிராது குறிப்பிடத்தக்கது நற்றினை செய்யுட்கள் 8 சிறுமையும் 12 பெருமையும் கொண்டவை நற்றினை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனவை நற்றினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் விழுது என்னும் பாண்டிய மன்னன் இதில் எது சரியற்றது 1 மற்றும் 2
பொருந்தாத இணை எழுதுக. கூடலில் ஆழ்ந்த ஒன் தீந்தமிழன். சிலப்பதிகாரம். திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருத்தமற்றது. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது அப்படின்றது தான் சரியற்றது. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்னும் சொல்லின் பொருள் டேஷ் என்பதாகும். பாந்தல் உரகம் பன்னகம் பனி அப்படின்னா பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொருத்துக. பாடு என கூறியவுடன் பாடுபவர், ஓசை நிலம் சிறக்க பாடுபவர், தொடர்நிலை செய்யுள் பாடுபவர், சொல்லணி அமைத்து பாடுபவர் யார் யார்? ஆப்ஷன் ஏ பாடு என கூறியவுடன் பாடுபவர், ஆசுகவி, ஓசை நிலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி, தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் பித்தாரக்கவி, சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரக்கவி. இந்தியா விஜய என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். தூதுவளை கற்றாழை கரிசலங்கண்ணி குறுமிளகு. ஆப்ஷன் டி பொறுத்துக. இது தூதுவளை ஞானப்பச்சிலை, காற்றாழை குமரி, கரிசலாங்கண்ணி தேகராசம், குறுமிளகு இந்திய மருந்து. பொறுத்துக. கொலையே கலவே காமத்தி விளைவு, பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல், வெட்கல் வெகுழல் பொலா காட்சி, பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றா இறந்தார். ஆப்ஷன் பி. இதை வரிசை 1 வரிசை 2 இதை வச்சு பொருத்தி பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத. அதற்கடுத்தது, தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார், கோமல் சுவாமிநாதன், முதுநாரை, இவங்க என்னென்ன நூலெல்லாம் எழுதியிருக்காங்க? தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர், விகோ சூரிய நாராயண சாஸ்திரியார், கோமல் சுவாமிநாதன், முதுநாரை. ஆப்ஷன் சி. பதிற்றுப்பத்தின் 5வது பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். முத்தொள்ளாயிரம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றது. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றது அப்படின்றது தான். பொருத்துக. நில் நெடுங்கண்ணி, வால் நெடுங்கண்ணி, பழமலைநாதர், செம்பொன் பள்ளியார். ஆப்ஷன் சி. நில் நெடுங்கண்ணி அப்படின்னா விசாலாட்சி, வால் நெடுங்கண்ணி அப்படின்னா கட்கந்தேரி, பழமலைநாதர் அப்படின்னா விருத்தகிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார் சொற்புரிசார், சொர்ணபுரிசார். அதற்கடுத்தது 89வது, சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேது பிள்ளையின் நூல் தமிழ் என்பான். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதபதி. விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பர்திமார் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி. ஆப்ஷன் பி. அதற்கடுத்தது, கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றது. ஒத்துழையாமை இழக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். பொருத்தமற்றது. தந்தை பெரியார் பற்றி, ஒத்துழையாமை இழக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படின்றது. பொருத்துக. வாதேசு ஐயர், தாண்டவராய முதலியார், செல்வ கேசவராய முதலியார், கூப்பா ரா. சிறுகதை. ஆப்ஷன் டி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொது உடைமை புதுமை பித்தன் அப்படின்றது. துப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். புகழ்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர எனும் சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? காமராஜர். மனநூல். மனநூல் இந்நூலின் ஆசிரியர் ஜார் திருத்தக்க தேவர். பொருத்துக. அம்பை அனுராதா ரமணன், திலகவதி பாக்கியா. இந்த பக்கம் வலம்புரி காளி காலசுமை தாங்கி வீட்டில் மூலையில் ஒரு சமையலறை. ஆப்ஷன் ஏ அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அனுராதா ரமணன் காலசுமை தாங்கி, திலகவதி காளி, பாக்கியா வலம்புரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த கொஷின் வந்து 2015 டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஷின் தெரிஞ்சிருக்குது, எத்தனை கொஷின் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோஸ் அப்போ தான் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். நமக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் ரிவிஷனுக்கு டைம் பத்தாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க.
இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து வியாழன்கிழமை, கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாள் அப்படி இருக்கும். தயவு செஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக சொல்லுவேன். ஸ்பீடாக சொல்கிறதுக்கான காரணம் வந்து வேறு இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா அந்த பவர், ஒரு கொஷினை சொல்லும் போது அதற்கான ஆன்சர் அப்படியே உங்கள் மைண்டில் அப்படியே சர்னு ஓடி அதற்கான ஆன்சர் அப்படியே சர்னு சொல்லணும். உங்கள் மனசு அதை கெஸ் பண்ணிடணும் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மனநூல் இதனை ஏற்றியவர் யார் பட்டுன்னு அப்படியே உங்கள் மனசு இதுதான் கரெக்ட், ஓகே இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருக்கோம், அது மாதிரி உங்கள் மைண்டு வந்து அதை கெஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஸ்பீடாக படிக்கிறதுக்கான காரணம், நான் ஸ்பீடாக படிக்கும் போது உங்கள் மைண்டு என் பின்னாடியே சர்ருன்னு வரும், அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான். ஸோ ஸ்லோவாக சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் ஸ்லோவாக சொல்கிறேன். பட் டைம் நமக்கு கண்டிப்பாக முக்கியம், படிங்க. நன்றி, வணக்கம். இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ வரும், அதையும் மறக்காமல் பாருங்கள்.